ஏறி ஒரு மஞ்சோரத்துல இருக்கோம். ராயர் பட்டம் சூட்டி கோட்டையையும் நாட்டையும் காத்திட்ட மண்ணிற்கு பெயர் போற மயில்ராயன் கோட்டை நாடு மண்ணுதான் எங்க ஊரு. அந்த மலை மருந்தீஸ்வரர் அருளால் ஆடுது பார் திருத்தேரு. அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு. திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட காளையர்களா என சற்று நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏரூர் மண்ணு ஒரு வீர விளைஞ்ச மண்ணு, அதை எடுத்துக்காட்டு எங்க முனி. எங்க முனியை வச்சுதான் ஒரு மஞ்சட்டி உருவாக்கிறீங்கன்னா எங்க ஒரு மண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், எங்க ஒரு முனியை பத்தி தெரிஞ்சுக்கணும். வெளிவரட்டின் ஆட்ட நாயகன், வெளிவரட்டின் சாம்பவான், மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட ஏரியூர் முனி கோவில் காலை நம் சற்று நேரத்தில் ஆடுகளத்தை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கின்றது. முனியை சொல்றதுக்கு வார்த்தை இல்லைக்கா, எல்லாருக்குமே தெரியும். முனியை பத்தி யாருக்கு தெரியாம இருக்கு? இந்த உலகத்துல மஞ்சட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, யாருக்குமே தெரியாமலாம் கிடையாது. அது எங்களுக்கு ஒரு, இப்ப நானே எடுத்துக்கிட்டா, நான் வந்து ஒரு முஸ்லீம் பயந்தேன். இப்ப இவ்வளவுக்கு நான் இவ்வளவுக்கு தலப்பா கட்டி இவ்வளவுக்கு வந்து இவ்வளவுக்கு பண்ணி இவ்வளவுக்கு பண்ணணுமா எதுக்கு? முனியனோட ஆசீர்வாதம் பெறுவதற்காண்டிதேன் எல்லாமே இருக்குன்னு கண்டிதே கண்டிப்பா பண்றான். ஏரியூர் முனி முனினாலே ஆட்டந்தேன், அதுதான் ஏரியுடைய ஸ்பெஷல். ஏரியூர் முனி சொல்ல வேண்டியதில்ல, எல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏரியூர் முனியை பற்றி நாங்களே ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வந்திருக்கோம். இன்னும் ஏரியூர் முனியை பார்த்து அனுப்பிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். முனிக்காலே அது சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி மிரட்டி விடும் ஆட்டம் இன்னைக்கு. ஏரியூர் முனியை பற்றி கேட்கவே வேணாம், தமிழ்நாடு பூராமே தெரியும். அதுவும் இங்கே வந்து இந்த காலத்தில் வந்து இன்னைக்கு ஏரியூர் முனியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட வந்துருக்காங்க. முனி சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும் முனி எப்படி விளையாடணும். ஏரியூர் முனி எந்த இடத்துல பேர் பெற்றலானே எல்லா மாவட்டத்தில இருந்தும் வந்திருக்காங்க. சூப்பரா அவங்களோட காளைகள்லாம் வந்துட்டு தொழுவத்தில இருந்து அவுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏரியூர் என்பதே மிக சிறப்பு வாய்ந்த ஊர். இந்த ஏரியூர் வந்து உட்கடை கிராமங்களால் நடத்தப்படும் மஞ்சரட்டு இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களால் மிக சிறப்பான விரட்டு, ரொம்ப பேர் பெற்றது. ஏரியூர் எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கும், எப்பவுமே சிறப்பாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. நல்லா மாடு வர நல்லா வண்டி பாதை பயங்கரமா இருக்கும், மாடுக்குள்ளாவே நல்லா நிக்கும், தரமா நிக்கும், ரொம்ப செம்மையா போயிட்டு இருக்கடா, சூப்பரா இருக்குது. திடல் எங்க இல்லாத பெரிய திடல் இங்க வண்டி, அதுக்கு தக்கன மக்களுக்கு நல்லா சேவ் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடுல இருந்து தண்ணி வேற எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 45 வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டாவது வருஷமா, போன வருஷம் போன வருஷம் நடந்துச்சு, இப்ப ரெண்டாவது வருஷமா இப்ப நடந்துட்டு இருக்கு. சிறப்பான மஞ்சட்டு, சோகம் ஆனது ஒரு நல்ல மஞ்சட்டு, புகழ் பெற்றது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏரியூர் விளையாட்டு வந்து ரொம்ப புகழ் பெற்றது, நல்லா அருமையாக நடந்துருக்கு, நல்ல மக்கள் வெள்ள கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, மாடுகள்லாம் வந்துருக்கு. ஏரியூர் மஞ்சுவாட்டு நல்லா இருக்கிறதுக்கோசரம் எப்படியோ கல்ட்டியானதுக்கோசரம் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு ஏரியூரை பொறுத்தளவுக்கு, ரொம்ப விசேஷமா நல்லா செய்யறாரு. ஐ லவ் யூ மஞ்சுவாட்டு, ஐ லவ் யூ மஞ்சுவாட்டு, ஐ லவ் மஞ்சுவாட்டு, ஐ லவ் மஞ்சுவாட்டு, ஐ லவ் யூ மஞ்சுவாட்டு. ஏரியூர் மஞ்சுவரட்டுக்கு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ட விஜயபாண்டியன் அண்ணாக்கு இந்த தருணத்துல ஒரு பெரிய நன்றி. விஜயபாண்டியன் அண்ணாக்கும் இந்த ஊருக்கு ஆருங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. Hey, you.
விரட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஏரியூர்ல வந்துட்டு இருக்கோம். சோ ஏரியூர் மஞ்சு விரட்டு அப்படின்னாவே ரொம்ப சிறப்பான ஒரு மஞ்சு விரட்டு தான். சோ அப்படிப்பட்ட ஒரு மஞ்சு விரட்டுல இப்ப இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சோ நிறைய பேர் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏரியூர் விரட்டை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கும் ஏரியூர் மஞ்சு விரட்டு? மாடுதான் இறையாரு, ஏன்னா மாடு புகழ் படுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நாங்க மாடை பிடிக்கிறோம், எங்க மாடு அது பிடிச்சு பாடுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு முனியாது சொல்ற பெருமையா இருக்கு, வேற லெவல் முனியை பத்தி. ஏரியூர் மஞ்சு விரட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கயா? அங்க பக்கத்துல மாம்பட்டில இருந்து வந்திருக்கோம். மாம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க, ஏரியூர் மண்ணை பத்தி சொல்லுங்க. ஏரியூர் மண் பூரா கல்லறு பொறுத்த நாடு, பரம்பரையா சாமி மினிநாதன் இருக்காரு. இத இப்ப 2 வருஷமா நடத்தி கொண்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பா நடக்கும். இங்க ஆட்டம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மட்டுலாம் மாடு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, மாடு இன்னும் நிறைய வருது. இந்த அதிகம் நல்லா இருக்கும்டா. ஒண்ணு இன்னைக்கு ஏரியூர் விரட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய ஊர்ல இருந்து பார்வையாளர்களே ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க. ஆனா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் மாம்பட்டில இருந்து வந்திருக்கேன். மாம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க, ஏரியூர் மண்ணை பத்தி சொல்லுங்க. ஏரியூர் ஒரு நல்ல ஊரு, சிறப்பான ஊரு. ஆனா மஞ்சு விரட்டு இப்ப 2 வருஷமா எனக்கு தெரிய நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷம் முன்னாடி நடத்திருக்காங்க. ஆனா போன வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ஆட்டம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏரியூர் முனியை பத்தி சொல்லுங்க. ஏரியூர் முனினாலே ஆட்டம் தான், அதுதான் ஏரியுடைய ஸ்பெஷல். அக்கா பெண்களா வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்குக்கா? ஏரியூர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏரியூரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா நல்லா செய்யறாரு, நல்லா இருக்கு. ஏரியூர் விரட்டுக்குலாம் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்கல்ல, கால ஆட்டம்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா ஏரியூர் முனிய? பாத்துருக்கோம், நல்லா இருக்கும். ஏரியூர் முனி வந்தா ஐ லவ் மஞ்சுரட்டுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ மஞ்சுரட்டு. நம்ம ஏரியூர் விரட்டு எப்பயுமே நல்ல ஃபேமஸான மஞ்சுரட்டுக்கா. இதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. போன வருஷமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய மஞ்சள் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 45 வருஷம் கழிச்சு இப்ப 2வது வருஷமா, முதல் வருஷம் போன வருஷம் நடந்துச்சு, இப்ப 2வது வருஷமா இப்ப நடந்துட்டு இருக்கு. சிறுஞ்சிருப்பா நடந்துகிட்டு இருக்கு, காலையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எதிர்பார்க்கிறோம் மாடு நிறைய வரணும்னு. அடுத்த வருஷம் இதை விட நல்ல சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம்க்கா. ஏரியூர் ஒரே நாள்ன்றது நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாக்கா, ஆமாக்கா, அது உண்மையிலே உண்மைதான். நிறைய பேர் கிருங்காக்கோட்டை வாடின்னு நினைக்கிறேன். நம்ம வாடி, நம்ம ஊர் மஞ்சட்டு எப்பவுமே ஃபேமஸ் தான். ஆனால் இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அந்த வாடி மாடு இப்போ நம்ம ஊருக்கே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏரியூர் மண் அப்படி, ஏரியூர் முனியோட வரலாறு அப்படி. முனியை பற்றி சொல்லுங்க. முனியை சொல்றதுக்கு வார்த்தை இல்லைக்கா, எல்லாருக்குமே தெரியும். முனியை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கு? இந்த உலகத்தில் மஞ்சட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், யாருக்குமே தெரியாமலாம் கிடையாது. அது எங்களுக்கு ஒரு, இப்போ நானே எடுத்துக்கிட்டால், நான் வந்து ஒரு முஸ்லீம் பையன்தேன். இப்போ இவ்வளோதுக்கு நான் இவ்வளோதுக்கு தலப்பாக கட்டி, இவ்வளோதுக்கு வந்து, இவ்வளோதுக்கு பண்ணி, இவ்வளோதுக்கு பண்ணணும்னா எதுக்கு? முனியனோட ஆசீர்வாதம் பெறுவதுக்காண்டிதேன், எல்லாமே இருக்குன்னு காண்டிதேன் கண்டிப்பாக பண்ணுறான். இன்றைக்கி ஏரியூர் மஞ்சுவரட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி கிருங்காக்கோட்டையும் ஒரே நாள் தான், ஏரியூரும் ஒரே நாள் தான், ரெண்டுமே பக்கத்து பக்கத்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இன்றைக்கி ஏரியூர் விரட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நம்ம சூரக்குடியிலேருந்து வந்திருக்கோம், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி வட்டம் சூரக்குடி. கால பேர்? அன்பு. அன்பு, அன்பை பற்றி சொல்லுங்க. அன்பு வந்து விரட்டுக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், வடத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. வாடிக்கை தேதி அடைச்சது கிடையாது, விரட்டில் நல்லா வருவாப்பில். ஏரியூர் விரட்டை பற்றி சொல்லுங்க, எவ்வளோ ஒரு சிறப்பான சிறப்பான மஞ்சள். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நல்ல மஞ்சட்டு நல்லா நடக்கும். வருஷ வருஷம், போன வருஷம் நடந்துச்சு, இந்த வருஷம் நமக்கு மாடு கொண்டு வந்திருக்கோம், போன வருஷம் கொண்டு வர முடியல, இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம், பார்ப்போம் எப்படின்னா. வந்து ஏரியூர் முனிக்காலைக்காக முனியக்காகவே கொண்டு வர்றது, நல்லா நடக்கும், பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி நடக்குதுன்னு. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை முழு இருக்கணும்னு முனியை வேண்டிக்கிறோம்க்கா. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி ஏரியூர் மக்களாக, ஏரியூர் இளைஞர்களாக, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பொட்டல் அமைச்சு, ஒரு அழகான மஞ்சு விரட்டு அமைச்சதுக்கு உங்கள் ஊருக்கு எல்லா சார்பமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. வந்துருக்கீங்கக்கா? நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோங்க்கா. ஏரியூர் மஞ்சு விரட்டு நல்லா இருக்கிறதுக்கோசரம், எப்படியோ கல்ட்டியானதுக்கோசரம் வந்திருக்கோம். நைட்டு 12 மணிலேருந்து இங்கே இருக்கோம், எப்போ நடக்குன்னு ஆவலாக இருக்கோம், எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு விரட்டு ரொம்ப எதிர்பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு. வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர். ஓகே, சூப்பர். இன்னைக்கு ஏரியூருக்கு வந்திருக்கீங்க, ஏரியூர் விரட்டு பற்றி சொல்லுங்க. ஏரியூர், ஏரியூர் எப்போ சொல்லணும்னா, நல்லா சிறப்பான அது விரட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம், இங்கே நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம். யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக வீடு போய் சேரணும். ஏரியூர் முனியை பற்றி சொல்லுங்க. ஏரியூர் முனி சொல்ல வேண்டியதில் எல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏரியூர் முனியை பற்றி நாங்களே ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வந்திருக்கோம். இன்னைக்கு ஏரியூர் முனியை பார்த்து அனுப்பிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். ஐ லவ் மஞ்சு விரட்டு. ஏரியூர் விரட்டு எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கேன், எப்பவுமே சிறப்பாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. நல்லா மாடு வர, நல்லா வண்டி பார்த்தேன், பயங்கரமா இருக்கும். மாடு ஃபுல்லாவே நல்லா நிக்கும், தரமா நிக்கும். ஏரியூர் முனியை பற்றி சொல்லு. முனிக்கால அது சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி விரட்டி விடும் ஆட்டம் இன்னைக்கு. ஐ லவ் மஞ்சு விரட்டுன்னு சொல்லிடுங்க.
நல்லா அருமையாக நடந்துக்கிறதுக்கு நல்ல மக்கள் வெள்ளை கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, மாடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆடுகள்லாம் வந்துருக்காங்க. நீங்களும் வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கிராமத்தின் சார்பாக. ஏரியூர் முனியை பற்றி கேட்கவே வேணாம், தமிழ்நாடு பூராமே தெரியும். அதுவும் இங்கே வந்து இந்த காலத்தில் வந்து இன்றைக்கி ஏரியூர் முனியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு வந்துக்கிறாங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மாற மாவட்டம் செம்மினிப்பட்டி. ரொம்ப செம்மையா போயிட்டு இருக்கடா, சூப்பரா இருக்குது. திடல் எங்கே இல்லாத பெரிய திடல் இங்க வண்டி. அதுக்கு தக்க மக்களுக்கு நல்லா சேவ் பண்ணிக்கிட்டா, சாப்பாடுல இருந்து தண்ணி வேற எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கு. போட்டோகிராஃபி தம்பிங்க எல்லாருமே வந்திருக்காங்க. என்ன போட்டோகிராஃபி? நடக்கும் ஏரியூர் மண்ணு ஒரு வீர விளைஞ்ச மண்ணு, அதை எடுத்துக்காட்டு எங்க முனி. எங்க முனிய வச்சுதான் ஒரு மஞ்சட்டி உருவாக்கிருக்கீங்க. ஒரு மண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், எங்க ஒரு முனிய பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க ஊருக்கு வந்த காளைகளும் இதே மாதிரி எங்க ஊர் காலை மாதிரி பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க வந்திருக்க மக்களுடைய நோக்கம் நிறைவேறணும். அது மாடு வளர்க்கணும் சரி, மாடு பிடிக்கணும் சரி, எல்லாருடைய நோக்கமும் என்னமும் நிறைவேற வாழ்த்துக்கிறோம். பெயர் போற மயில்ராயன் கோட்டை நாடு மண்ணுதான் எங்க ஊரு. அந்த மலை மருந்தீஸ்வரர் அருளால் ஆடுது பார் திருத்தேரு. அதை கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு. திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா, திறன் கொண்ட காளையர்களா என சற்று நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மஞ்சுவரட்டு நிகழ்ச்சிகளை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள காக்கி சட்டையில் கம்மாக்கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கிணங்க சிறப்பாக காவல் புரிய வருகை புரிந்துள்ள காவல்துறை சார்ந்த அன்பு நெஞ்சங்களையும் மற்றும் பத பதக்கும் நேரத்தில் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் நீ என்று உன் தலைக்கு நிகராக சிறப்பாக மருத்துவ சிகிச்சை புரிந்து கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்த அன்பு நெஞ்சங்களையும் 108 பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களையும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு நெஞ்சங்களையும் தேனி துறை சார்ந்த அன்பு நெஞ்சங்களையும் வருவாய்த்துறையை சார்ந்த அன்பு நெஞ்சங்களையும் ஏரியூர் கிராமத்தார்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் இந்த மஞ்சுவரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள தேனி மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அன்பு தங்கை மண்வாசம் லாவண்யா அவர்களை ஏரியூர் கிராமத்தார்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரட்டின் ஆட்ட நாயகன், வெளிவரட்டின் சாம்பவான் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட ஏரியூர் முனி கோவில் காலை இன்னும் சற்று நேரத்தில் ஆடுகளத்தை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கின்றது.
இருக்கார்களா? இன்னைக்கு ஏரியூர் வெரைட்டி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஏரியூர் மக்களாக ஏரியூர் வெரைட்டி பற்றி சொல்லுங்க. ஏரியூர் என்பதே மிக சிறப்பு வாய்ந்த ஊர். இந்த ஏரியூர் வந்து உட்கடை கிராமங்களால் நடத்தப்படுற மஞ்சரட்டு இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களால் மிக சிறப்பாக இரண்டாவது ஆண்டு நடத்துகிறாங்க. இங்கே எங்களோட முனியோட ஆட்டம் சிறப்பாக இருக்கும். மாற்றிலும்